எல்லாரும் கொடுத்தது. இது நான் ஒன்று ஆட்சி மற்றும் பாலிட்டிகளுக்கு அடையாளம்னா இதுதான். இது இவங்கெல்லாம் என்ன போதே கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்து இதை அவங்களை கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அட்டர் பிளாக். அமாவாசை கருப்பா இருக்கும். இப்ப இந்த படத்துல அமாவாசை கருப்பு இல்லை, கொஞ்சம் விழுது அடிச்சிருக்கு. நானும் விழுது அடிச்சுதான் போனதுக்கேன். நான் வந்து சொல்லி விட்டல விழுது அடிச்சு நான் ரொம்ப பெருசா உங்களுக்கு நான் என்ன இந்த பவர் பிளான்ட்ல போட்டு காமிக்கிறதுக்காக அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சேன். அதெல்லாம் என்னால இப்ப முடியல, அதனால போட்டு வந்திருக்கேன். இந்த எம்பளம் இருக்கு. இந்த எம்பளத்துடைய சிறப்பே ஒரு தனி சிறப்பு. இதை வந்து இதை கருத்து உருவாக்கம் அருட்செல்வருடைய மூலம். அருட்செல்வர் காந்தியவாதி. இந்த காங்கிரஸ்காரன்னு சொல்றத விட காந்தியவாதின்னு சொல்லணும். நான் காங்கிரஸ்காரனா இப்ப இருக்க காங்கிரஸ்காரனா காந்தியவாதின்னு சொல்ல முடியாது. நல்ல காந்தியவாதி. இதுல எட்டு யானைகள் அஷ்டகஜம். எட்டு யானைகள் தாங்குகின்றன. எட்டு திசைக்கு எட்டு யானை. எட்டு யானை தாங்குது. இதை பத்தி மூணு பக்கம் எழுதியிருக்கேன். இந்த சிம்பலை பத்தி மூணு பக்கம் எழுதியிருக்கேன். எட்டு யானைகளும் பூமிய எட்டு யானை தாங்குதும். அஷ்டகஜங்கள் திக்கஜங்கள். மதுரை கோவிலுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னாக்க அந்த பிரகாரத்தில் நாலு பக்கத்துலேயே ரெண்டு ரெண்டு யானை எட்டு யானை சிற்பங்கள் தாண்டி கொண்டிருக்காப்புல வடிவமைக்கப்பட்டிருக்கணும். மதுரை கோவிலில் பார்க்கலாம். இங்கே எட்டு யானை தாங்குது. அதுக்கப்புறம் எட்டு தூண்கள். எட்டு தூண்கள்லையும் அஷ்டலட்சுமி. எட்டு லட்சுமி. அந்த எட்டு லட்சுமிக்கு நடுவில் எட்டு சிங்கங்கள். எட்டு தூண்கள் மேலே டாப்பில் இந்த எட்டு சேர்ந்து மேலே அட்டகனாக இருக்கிறது. மேலே சர்க்கிளாக முடியும். அந்த சர்க்கிளில் எட்டு சங்கிலிகள். எட்டு செயின் தொங்குது. இந்த கோயில் செயினெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் தூங்கி இந்த சிற்பிகள் செயின் தொங்கப்பட்டிருப்பார்கள். அந்த லிங்க் எல்லாம் பொருத்தினதில்லை. இந்த மாதிரி லிங்க் பொருத்தினதில்லை. பெரிய கல்லை சங்கிலியை ஒரு சங்கிலி வளையம் மாதிரி வர்றதை விட்டுட்டு மிச்சத்தை ரிமூவ் பண்ணிட்டு இயல்பாகவே அது லிங்க் இல்லாத பொருத்தப்படாத சங்கிலி வாய் பொருத்தப்படாத சங்கிலி வளைய கல்லில் அது செய்கிற சிற்பிகள் தமிழ்நாட்டில் மிக பழங்கு கோயில்கள் முதல் கோயில்கள் மாதிரி பழங்கோயில்கள்லாம் இருக்குது. இந்த காலத்துலலாம் சிற்பிகள் அவர் செய்கிறது திறமை குறைஞ்சி போச்சு. இந்த அமிர்தலிங்க சிற்பின்னு ஒருத்தர் தேவகோட்டக்காரர் செய்தார். அதை செய்ய சொல்லி அருட்செல்வர் கருத்து உருவாக்கி கொடுத்தார். அதுக்கு மேலே எல்லாத்தோட டாப்பில் இருக்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய நினைவு சின்னம் லோகம். அசோக ஸ்தூபி சாரநாத்தில் இருக்கிறது தான் லைன் கேபிட்டல்னு அதுக்கு பேர். அதை தான் நேரில் தேர்ந்தெடுத்து அசோக சின்னத்தை இந்திய அரசுடைய சின்னமாக செய்தார். இவர் காங்கிரஸ் காரர் காந்தியவாதி. மேலே தேசியம், கீழே முழுதும் தெய்வீகம். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எனக்கு பெருமை பெற்றவர். தேசியவாதிகளெல்லாம் பல பேருக்கு தெய்வீகத்தில் ஈடுபட்டது இல்லை. உதாரணம் நேரு தேசியவாதி. அந்த தெய்வம் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஈவேரா ரொம்ப பாரின் டைப். அவர் இவர் அப்படி இல்லை. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஒருங்கிறார். நம்ம நாட்டில் பாரதியார் தான் ஒருங்கிணைத்தார். வாபுசி தான் ஒருங்கிணைத்தார். நம்ம நாட்டில் பெரிய காங்கிரஸ்காரர் இருந்த காலத்தோட தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஒருங்கிணைத்தவர் அப்படி ஒருங்கிணைத்தார். அதன் சின்னத்தை அவர் கருத்தில் உருவாயிற்று என்பதை உங்களுக்கு சொல்லி இனிமேல் சில தொண்டுகளை உங்களுக்கு சொல்ல வேணும். நான் முதன் முதல்ல நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கு முதல்ல போனது ஐம்பத்தி எட்டில் அவர் ஆரம்பிச்சிட்டார். இந்த சின்னம் கூட அறுபத்தேழில் தான்
பாலிடெக்னிக் ஆரம்பித்த காலத்தில் இது பண்ணலை, இதுக்கு இந்த சின்னத்தை பின்னாடி வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு முடிக்கல, இப்போ நான் பிறந்தன்னா தடுத்துருப்பேன், அந்த பேர் வைக்காதுக்கேன்னு. இதுக்கு பேர் விவேகானந்த மணிமண்டபம் ஒன்று வச்சுருக்காங்க. விவேகானந்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது, அம்மாவளத்துக்கு அப்துல் காதருக்கும் உள்ள சம்பந்தம். விவேகானந்தர் நூற்றாண்டு விழா நடந்தது, அப்படி எழுதுறோம் பண்ணாங்க, இவங்க இதை பண்ணார் அருட்செல்வர். அதனால் என்ன பண்ணாங்க, அன்றைக்கு விவேகானந்தர் நூற்றாண்டு விழா வருஷத்தில் நிறுவனதுனால விவேகானந்தர் மணிமண்டபம் அப்படின்னு பேரை வச்சுருக்காங்க. சித்பவந்தர் தான் தொடர்ந்து வச்சார். இப்போ கூட ஒரு சஜஷன், அதை நம்முடைய பாலசுப்ரமணியம் சொல்லி மாநிலத்தை சொல்லி செய்யணும். இந்த சின்னத்துக்குரிய விளக்கத்தை, இந்த சின்னத்தினுடைய வெளிப்படம் ஒன்றையும் பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டோன் ஸ்லாப் போட்டு ஒரு பக்கம் இங்கிலீஷில் ஒரு பக்கம் தமிழில் பிரமாதமாக அமைக்கணும். முதல்ல இதனுடைய தத்துவார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சிம்பல், சக்திக்கு சக்தி சுகர் சிவன் அருட்செல்வன் கல்வி சின்னம் அப்படின்னு போட்டு ஒரு மூணு பக்கம் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அருட்செல்வருடைய தொழில் சின்னம்னு இந்த திரிசூலம், அது சக்தி சுகர்ஸ் அவங்க லெட்டரேட்டில் தான் போட்டிருப்பாங்க, ஆஃபீஸில் தான் போட்டிருப்பாங்க. அந்த திரிசூலம் சின்னம் இருக்க அதுக்கு மிகப்பெரிய தத்துவார்த்தம் உங்களுக்கு, அது தேவாரத்தில் பாடிட்டு தான் மாணிக்கத்தை லெட்டரேட்டில் தான் சக்தி சுகர் லெட்டரேட்டில் சொன்னார். இந்த சின்னத்துக்கு என்ன விளக்கம் என்பது, சிவபெருமானுடைய ஆயுதம் அது, சிவபெருமான் கையில் தான் சூழாயுதம் இருக்கு, சக்தி கையில் சூழாயுதம் இருக்கு, சக்திக்கு சூழ்நிலே பேர். சிவனும் சக்தியும் தன்னுடைய கையில் இருந்த சூழாயுதத்தினுடைய ஒரு மினியேச்சர் ஒன்று நம்ம அருட்செல்வர் கையில் கொடுத்துட்டார். அதனாலதான் சக்தி ஆயுதமாக செயல்படுகிறது. சக்தி குழுவின் சின்னம் திரிசூலம் சொல்லி மூணு பக்கம் அதுக்கு தேவாரத்திலிருந்து திருவாசகத்திலிருந்து சைவ சிவன சாஸ்திரங்கள்லாம் பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அவருடைய நிறுவனங்களுக்கு வருவோம். வள்ளலாருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு, உலகத்திலேயே வள்ளலாருக்காகவும் மகாத்மா காந்திக்காகவும் பொருளாதாரத்தை பணத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்தவர் உலகத்திலேயே ஒருத்தரையே ஒருத்தர் தான் நம்ம அருட்செல்வர். வள்ளலாருக்காக செலவு செய்கிறது ஒரு பக்கம், தமிழ்நாடு தமிழர் செய்யலாம். காந்திக்காக அருட்செல்வருடைய பெரிய செல்வர்கள் வட இந்தியாவில் இருக்கிறார்கள், டாடா பிர்லா இருக்கார்கள், இப்போ இருக்கிறவங்க இருக்கார்கள், அகில இந்தியாவே பெரிய பணக்காரர்கள். அவர்களெல்லாம் செலவு பண்ணாத தொகையை அருட்செல்வர் காந்தியத்துக்கு செய்திருக்கிறார். பணத்தை செலவு பண்ணார், பணக்காரர்கள் பணத்தை செலவு பண்ணுவாங்க, பண்ணலாம், இருக்கு, பண்றார்கள், நேரத்தை ஒத்த செலவு பண்ண மாட்டார்கள். பணம் பண்ற நேரம்னு பேர். பொருள் செயல் வகை திருக்குறளில் கூட பொருள் செயல் வகை பண்ற வகைன்னு சொல்லியிருக்கு. அதனால நேரத்தை பணமாக பண்றது தான் பெரிய பணக்காரர்கள், நேரத்தை செலவு பண்ண மாட்டார்கள், உடனே அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டுருவார்கள். இவர் நேரத்தை செலவு பண்ணார். தொழிலதிபர்களில் அருட்செல்வரை போல நல்ல காரியங்களுக்கு பணத்தை செலவிட்டதோட நேரத்தை செலவிடுவது இவர் ஒருவர் தான், மற்றவங்கன்னா நேரத்தை செலவிட்ட இல்லை. அதுக்கப்புறம் நேரத்தை செலவு பண்ணுவார். இன்னொன்று நான் ரொம்ப போர்டாக சொல்கிறது, என்னை தவிர யாரும் சொல்ல மாட்டார்கள், சொன்னதும் இல்லை, மூளையை செலவு பண்ணுவார், மூளையை செலவு பண்ணுவார். அதை நான் சொல்லுவேன், இருந்தால் தானே செலவு பண்ணலாம், பணம் இருக்கு செலவு பண்ண பணக்காரர்கிட்ட, நேரம் இருக்குது பண்ணுறதுக்கு அவ்வளோ தோணலை, இருந்தால் செய்யலாம். சில பணக்காரர்கள், நான் எந்த பணக்காரர்களையும் டொனேஷன் போனதே கிடையாது, ஏன்னா டொனேஷன் வாங்கணும்னா வெள்ள பணமாக இருக்கணும், அருட்செல்வர்கிட்ட கருப்பு பணங்கிறதே கிடையாது, எல்லாம் வெள்ள பணம்.
அருட்செல்வர் ட்ரஸ்ட்டு தான் ஆரம்ப காலங்களில் பெரிய பெரிய ட்ரஸ்ட்டு. மகாலிங்கம் மாரியம்மான் அறக்கட்டளை என்று அவருடைய 60 சச்சரித்த மூர்த்தியில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்தார். 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார். அவங்க சச்சரித்த மூர்த்தி திருவிழம்பருவர் கோயிலில் நடக்குது. திருவிழம்பருவர் கோயிலில் சச்சரித்த மூர்த்தி நடக்குது. அந்த முன்னெடுத்து நடந்திருக்கிறதுல நான் இருந்து அதெல்லாம் நடத்துகிறேன். சச்சரித்த மூர்த்தியை அப்போ எல்லா விஷயமும் எனக்கு யாகம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது, தேவாரம் பாடுறது, திருவாசனம் பாடுறது எல்லாம் ஏற்பாடு எனக்கு தெரியுது. இந்த அறக்கட்டளைக்கு என்ன வைக்க போகிறாருன்னு தெரியல. அனௌன்ஸ் பண்ணும்போது 1 கோடி ரூபாயின்னு அனௌன்ஸ் பண்ணார். நானே கொஞ்சம் அசந்துக்கு ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு கடிசமாக தான் இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்கே அப்படின்னேன். இருக்கா இதை வச்சு நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம், அப்பப்போ செலவு பண்ண வேண்டியதில்லை, இந்த வட்டி போதுமே பார்த்துக்கலாம், முடிஞ்சால் நான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே போவேன் அப்பப்போன்னார். 1 கோடி ரூபாய் அறக்கட்டளை வச்சார். அதே மாதிரி தான் சில அறக்கட்டளை வச்சுருந்தாங்க. இப்போ நாப்பாவே நீங்கள் 1 கோடி ரூபாய் அறக்கட்டளை வச்சிருக்கீங்க. ஒரு விசாரிச்சு உங்கள் ஃபவுண்டர் வச்சார் 1 கோடி ரூபாய் அறக்கட்டளை. நீங்கள் அங்கே படித்த மாணவர்களும் 1 கோடி ரூபாய் அறக்கட்டளை படிக்கிறீர்கள். அங்கே படித்தவர்களே புத்திசாலி தரான். அவருடைய அறிவு நமக்கு வேறு செயல்படுகிறது. மகிழ்ச்சியாக செய்யும் பாருங்க. வித்யாசக்தி கிரியாசக்தி வேறு. வித்யாசனா அருட்செல்வர் சக்தி உபாசகர்னு எழுதியிருக்கேன் அந்த புஸ்தகத்தில். அருட்செல்வர் சக்தி உபாசகர்னா சக்தி படத்தை பூஜை வச்சு அதுக்கு தீபாராதனை பண்ணி அபிஷேகம் பண்ணி சக்தி உருவத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுறது, சக்தி படத்தை வச்சு தீபாராதனை பண்ணி பொட்டு வச்சு குங்குமம் வச்சு பூஜை பண்ணுறவர் இல்லை அவர். தமிழ் பாடத்தில் தியரி தான், ப்ராக்டிஸ் கிடையாது. மற்ற பாடத்துக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கிடையாது. இந்த சயின்ஸில் மாத்தான் தியரி ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று உண்டு. சயின்ஸுக்காக தான் லேபரேட்டரி வச்சுருப்பான். தமிழுக்கெல்லாம் லேபரேட்டரிலாம் வச்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி இவர் வந்து தியரியை விட ப்ராக்டிகலிஸ்ட் தான் இவர். இவர் என்ன ப்ராக்டிஸ்னா சக்தி உபாசகரில் இவர் ப்ராக்டிக்கல் சக்தி உபாசகர். பொருட்சக்தி அருட்சக்தி கிரியாசக்தி, அதாவது சைவ சித்தாந்தத்தில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சக்தியை 3 வகையாக நாங்கள் பாடம் சொல்லுவோம். இச்சாசக்திங்கிறது டிசையர், கிரியாசக்திங்கிறது செயல், ஞானசக்திங்கிறது அறிவு. அதனால ஒன்று செய்ய விரும்புறது அப்புறம் செய்யறது, அதனால் உள்ள பலனை பெறுவது. இப்படி தான் சாத்திரங்களே சொல்லுது. அதனால இவர் பிராக்டிக்கலாக அருட்சக்தியையும் பொருட்சக்தியையும் ஒன்றாக்கி வழிபாட்டின் மூலம் இல்லாமல் செயல்பாட்டின் மூலமாக இவர் செய்கிறவர். அதனால தான் இவருக்கு வந்து கிரியாசக்தின்னு வச்சுருக்கார், வித்யாசக்தின்னு ஸ்கூலில் வச்சுருக்கார். அதில் தான் ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறார். இனி அவருடைய வள்ளலார் பணிக்கு நாம் வர வேண்டும். அக்டோபர் மாதம் 30 நாளும் 1 வாரத்தில் காந்தியடிகள் பிறந்த நாள் 2ஆம் தேதி, வள்ளலார் பிறந்த நாள் அக்டோபர் 5. இந்த 2 நாளை இணைத்து முதன் முதல்ல விழா கொண்டாடினவர் அருட்செல்வர் தான். முதன் முதல்ல கொண்டாடினவர் இவர் தான். இவர் யாரும் இந்த 2 பேரும் இணைக்கவே இல்லை. வள்ளலார் காந்திக்கு முந்தினவர், காந்திக்கு தெரிந்தவர். வள்ளல் பெருமான் சித்தி பெறுகிற காலத்தில் காந்தி 5 வயசு பையனாக இருந்தார். காந்தி 5 வயசு பையனாக இருக்கும்போது ராமலிங்க சுவாமிகள் சித்தி பெறுகிறார். காலம் வள்ளலார் காலம் பின்ன, காந்தியடிகள் காலம் பின்ன. இந்த 2 பேரை இடத்து சிந்தித்தது யாருமே கிடையாது. காந்தியவாதிகள் எவ்வளவோ பேர் இருக்கார்கள், வள்ளலாரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, கவலை கிடையாது. எங்களுடைய வள்ளலார் ஆளுக்கு காந்தியை பற்றி கவலை இல்லை. முதல்ல காந்தியை பற்றி வள்ளலாரை பற்றி நினைத்து விழா நடத்த தொடங்கின வருஷத்தில் எங்கள் கமிட்டியிலேயே ஒரு ஓல்டேஜ் மெம்பர், அவர் ரொம்ப சீனியர், எங்களை பார்த்து கேட்டார், காந்தி பூந்தி இதெல்லாம் வள்ளலார் வந்து நீங்கள் சேர்த்துட்டீங்களா அப்படின்னு எங்களை கேட்டார். காந்தி பூந்தி இப்படி கேட்டவங்கன்னா உண்டு. எங்களுக்கு நீங்கள் எல்லாம் சீனியர், உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு வள்ளலார்னா பக்தி, காந்தின்னா நீங்கள் பக்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும்
நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்க பையன் இப்படி சொல்ல மாட்டான், உங்க பேரை சொல்ல மாட்டான், நீங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல இதுக்கு முன்னுரையெல்லாம் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சவங்க காந்தி பத்தி நான் 2 வார்த்தை சொல்றேனே அப்படின்னு வந்துவிட்டார். காந்தியை பூந்தி அணைச்சு வந்து கேட்டவங்கலாம் காந்தியையும் வள்ளலாரையும் இணைப்பதற்கு ஒரு தனித்திறம் வேண்டும். அந்த திறம் அருட்சேலரிடம் இருந்தது. அது 50 ஆண்டு காலம் நடந்தது. அது இதுக்கப்புறம் வரலூர் பணிகளை பற்றி சொல்லலாம். 2 பணிகள் பொள்ளாச்சியில சன்மார் சங்கம் ஆரம்பித்தார்கள். அவங்க அப்பாவே ஆரம்பித்தார். அவங்க அப்பா காலத்தில் இருந்தது. கோயம்புத்தூரில் அருட்சேலர் ஆரம்பித்தார். பொள்ளாச்சியில் டாலுக்கு லெவலில் நடந்தது. அப்புறம் கோயம்புத்தூரில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்தது. அதுக்கப்புறம் 1964 போல மெட்ராஸுக்கு தலைமையை ஷிஃப்ட் பண்ணார். அப்போ தான் மெட்ராஸுக்கு முத முதல்ல வர்றார். மெட்ராஸுக்கு தலைமையை ஷிஃப்ட் பண்ணார். மெட்ராஸுக்கு தலைமையை ஷிஃப்ட் பண்ண உடனே அந்த மெட்ராஸில் உள்ள வரலாறு அன்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் எங்களுக்கு மெட்ராஸுக்குள்ள ஒரு தனியாக ஒரு தலைவர் இல்லாதனால நாங்கள் வடலூரில் ஓட்டி ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர் பழைய முதலமைச்சரை நாங்கள் பேருக்கு தலைவர் என்று வைத்து இந்த அமைப்பை வச்சுட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் இந்த அமைப்பை நடத்த வேண்டும் என்று இவரிடத்தில் ஒப்பிச்சாரு. அப்போ வச்சிருந்தது ராமலிங்கா மிஷன் அப்படின்னு பேர் வச்சுருந்தார்கள் பழைய பேரப்பா. அது ராமலிங்கிறத தமிழில் ராமலிங்கான்னு தான் எழுதுவார்கள். ஏன்னா ராமகிருஷ்ணா மிஷன் எழுதுறதுனால இந்த மிஷனுங்கிறத சரியாக எழுத தெரியாமல் கூட மிஷின்னு கூட எழுதிக்கிட்டாங்க. மிஷின் அப்படின்னு இந்த பாரு இந்த மிஷின் கா இதெல்லாம் தமிழ் கிடையாது, இதெல்லாம் விட்டுருந்தாங்க. இப்போ அமைச்சர்கள் கொடுக்கறதுல ராமலிங்கர் பணிமன்றம் அப்படிங்கிற பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இந்த கி ராமலிங்கனார்னு ஒரு பெரியவர் இருந்தார் தமிழறிஞர். அந்த கி ராமலிங்கனார் தான் பேருந்துன்னு பேர் வச்சு ஒரு பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்குன்னா பேருந்து சிற்றுந்து சரக்குந்துன்னு அந்த காலத்தில் அப்போ தான் தமிழ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு ஸ்டேட் லெவலில். அந்த கமிட்டிக்கே கி ராமலிங்கனார் தான் பிரசிடெண்ட்டாக போட்டார். அவர் வந்து முன்சிபல் கமிஷனராக இருந்தவர். திருச்சிராப்பள்ளி முன்சிபல் கமிஷனாக இருந்தார். நானே திருச்சிராப்பள்ளி முன்சிபல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவர் இருந்தார், அவர் தான் போட்டார். நான் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆன அப்புறம் நம்ம தமிழ் கமிஷனர் ஆச்சு, அவரை கூப்பிட்டு கேட்போம்னு நான் கீராமலிங்கனார் அவ்வளோ 3 பேரும் உட்காந்து 2 மணி நேரம் யோஜனை பண்ணி இந்த மிஷன் என்பதற்கு தமிழ் பேர் என்ன வைக்கலாம், இதுவரையில் யாரும் பேர் வைக்கல மிஷனுக்கு தமிழில், நம்ம என்ன வைக்கலாம்னு பேசி காலம்பரிலேருந்து மத்தியான சாப்பாட்டுக்குள்ளே முடிச்சுடணும்னு சொன்னேன். காலம்பரிலேருந்து மத்தியான சாப்பாட்டுக்குள்ளே என்ன சொன்னேன், எல்லாம் 10 பேர் 8 பேர் பார்த்தோம். பார்த்துட்டு கடைசியாக பணிமன்றம் மன்றம்னு இருக்குது, பணிமன்றம்னு இல்லை பணிமன்றம்னு போன்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் ராமலிங்கர் பணிமன்றம் என்று தொடங்கி அதை நடத்தி கொண்டு வந்தோம். அப்போ கூட சொன்னேன் இந்த இந்த வாழ்க்கை சக்கரை போடணும் அப்படின்னு நடராஜன் சொன்னார். பணிமன்றம்னு பேர் இருக்க வாழ்க்கை சக்கரை போடணும்னாரு. நான் பக்கத்தில் இருந்த சக்கரை எடுத்து என்னை கீராமலிங்கர் வாயிலே கொண்டு போட்டேன். சக்கரை போன்ற நீங்கள் எப்போதுங்க அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் தொடங்கி நடத்தினோம். 59 வருஷம் நடத்தினோம். அதுக்கப்புறம் வடலூரில் வள்ளலாருடைய சாதனங்கள் நீங்கள் வள்ளலார் பணிகள் பக்கம் 22 ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பூரா 28 பக்கம் வள்ளலார் தான். வடலூரில் வள்ளலார் சில நல்ல சாதனங்களை உண்டாக்குனார். சங்கம், சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சித்தி வளாகம்னு 4 பண்ணார். சன்மார்க்க சங்கம் ஒருமைப்பாட்டுக்காக, சத்திய தர்மசாலை ஜீவகாரணி உலகத்துக்காக சாப்பாடு போடுறதுக்காக அன்னதானத்துக்காக, ஜோதி தரிசனம் கடவுளை ஒளி வழி வழி விழுவதற்காக, ராமலிங்க சாமிக்கு மரணம் கிடையாது, அவருடைய பாதியை பூமியில் பொறுக்கல, அவருடைய பாதியை நெருப்பில் எரிக்கல, கிரிமினேஷனும் இல்லை, தரணமும் பண்ணலை, தரணமும் இல்லை, சமாதியும் பண்ணலை. அவர் உடம்போடு உரியவரையமாக மறைஞ்சவர். அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் சித்தி விளையாட்டில் இருந்து செய்யணும்னு அவர் அங்கே ஒரு சாமத்தை உண்டு